ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் முதல் பொத்தத்திற்குண்டான விவிலிய முன்னுரைக்கு நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு அழகான இழையோடும் ஒரு இறை இறையல் என்பது இறைவனின் பராமரிப்பு இது வந்து நிறைய இடத்துல நம்ம பேசியிருக்கிறோம் ரொம்ப அழகான ஒரு கருத்து வரலாற்றின் கடவுள் எப்படி ஒரு பராமரிக்கும் கடவுளாக இருப்பா இருக்கிறார் என்பதை இந்த பகுதி துல்லியமாக விளக்கி சொல்கிறது உதாரணத்துக்கு பாருங்களேன் ஒன்று சாம்பில் பனிரெண்டு ஏழு வாசிப்பமே ஆண்டவர் திரும்பும் நில்லுங்கள் உங்களுக்காகவும் உங்கள் மூதாதையருக்காகவும் ஆண்டவர் செய்த அனைத்து மீட்பின் செயல்களையும் முன்வைத்து அவர் முன்னிலையில் உங்களோடு வழக்காடுவேன் முப்பது இருபத்தி ஒன்று வாசிப்போம் பின்பு கலைப்பு மிகுதியினால் தாவிதை பின்தொடராமல் பெசோர் ஓடை அருகே தங்கிவிட்ட இருநூறு பேரிடம் தாவிது வந்தார் அப்பொழுது அவர்கள் தாவீதையும் அவரோடு இருந்த மக்களையும் சந்திக்க எதிர்கொண்டு சென்றனர் தாவீது அம்மக்களை நெருங்கிய போது அவர்களுக்கு நல்வாழ்த்து கூறினார் இதெல்லாம் ந சின்ன சின்ன நிகழ்ச்சி வந்து நிகழ்ச்சி விளக்கங்களை பிற்பாடு நம்ம பார்ப்போம் அது வந்து ஒன்று சாமி பன்னிரெண்டு பதினேழாக இருக்கட்டும் முப்பது இருபத்தி மூன்றாக இருக்கட்டும் வரலாற்று செய்திகள் அந்த இயக்கு சக்தியாக இறைவனை அவரை வரலாற்று ஆசிரியர் படம் பிடித்து காட்டுகிறார் இந்த தாகத்தின் போதும் போரின் போதும் உணவின்றி தவிக்கும் போதும் பராமரிக்கும் இறைவனாக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் அதே போல இந்த இறைவனே பராமரிக்கும் அந்த இறைவனின் பண்பே மனித வெற்றிக்கும் காரணமாக இருக்கிறது என்பதையும் ஆசிரியர் அடிக்கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு ஒன்று சாம்பில் முப்பது இருபத்தி மூன்று வாசிப்பமே அதற்கு தாவிது என் சகோதரர்களே ஆண்டவர் நமக்கு அளித்துள்ளவற்றிலிருந்து இப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அவரே நம்மை காப்பாற்றி நமக்கு எதிராக வந்த கொள்ளை கூட்டத்தினரை நம் கையில் ஒப்படைத்தார் அவரே நம்மை காப்பாற்றி அவருடைய பராமரிப்பு பாதுகாக்கிறதாக நம்மை எதிர்கொள் தப்பிப்பதாக அந்த பகுதி சுட்டி காட்டுகிறது அதே போலவே இந்த நாட்டிலே பஞ்சம் வருகிறது என்றால் அது அவரால் இந்த நாட்டில் கொள்ளை வருகிறது என்பது என்றால் அது அவருடைய தீர்ப்பினால் என்பதையும் ஆசிரியர் இந்த வரலாற்று நிகழ்வுகளோடு இயற்கை நிகழ்வுகளோடு இறை வல்லமே காட்டுகிறார் உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்று ஒன்று முதல் நான்கு வரையில வார்த்தைகள் வார்த்தைகள் தாவீதின் காலத்தில் மூன்று ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது தாவீது ஆண்டவரின் திருவுலத்தை நாடினார் கிபயோ நேரை சவுல் கொலை செய்ததன் காரணத்திற்காக அவன் மீதும் அவன் வீட்டார் மீதும் இரத்தப்பழி உள்ளது என்றார் ஆண்டவர் ஒரு இரத்த பள்ளியின் காரணமாக இந்த கொள்ளைநிலை வருகிறது அது இயற்கை நிகழ்வோ அல்லது இயற்கை மரண நிகழ்வோ அந்த செயல்பாடுகளின் கூட இறைவனைக்கான வரலாற்று நூலாசிரியர் நம்மை அழைக்கிறார் என்பது அழகான செய்தி உதாரணத்துக்கு பாருங்களேன் இப்போ இந்த பராமரிக்கும் கடவுள் நம்முடைய நமக்கு வெற்றி தொழில்களை நிர்ணயிக்கிற கடவுள் நம்மை போருக்களாக வழிநடத்துகிற கடவுள் அதே போல் பல்வேறு இக்கட்டுகளிலும் இடர்பாடுகளும் தப்பி வைக்கிற கடவுள் தன்னுடைய பராமரிப்பு தன்மை பல விதங்களில் வெளிப்படுத்தி காட்டுகிறார் இப்போ இந்த பராமரிப்பே வந்து ஒரு அழகான வார்த்தை அந்த வார்த்தை வந்து பல இடங்களில் பல விதங்களில் வெளிப்படுகிறத பார்ப்போம் பாலைவனத்தில் அனாதிகளாக அகதிகளாக அள்ளலுட்டு தவித்தாங்க கடவுள் எப்படி இருந்தார் அவர்களுக்கு பயன்படும் வகையிலே இரவிலே நெருப்பு தூணாக கொடிய மிருகலிருந்து பாதுகாக்க பகலிலே மேகத்தூணாக கொடும் வெயிலிருந்து பாதுகாக்க பாறையிலிருந்து தண்ணீர் தாகம் தணிக்க உணவாக மண்ணாவா மண்ணாவை தந்து பயன்பாட்டு இறைவன் அவருடைய பாதுகாப்பு என்பது யூஸ்ஃபுல் அண்ட் ஃப்ரூட்ஃபுல் பயனுள்ளதாக பொருள் மிகுந்ததாக இருக்கிறது இப்போ வந்து முடியாட்சிக்குள்ளாக நுழைகிற இந்த மக்கள் அதே பராமரிப்பின் கடவுள் எப்படி பார்க்குறாங்க இங்கே மண்ணாவை கொடுக்கல பாறையை உடைக்கலை நெருப்புத்துணா நிற்கலை அல்லது வந்து மேகத்துணா வழிநடத்தலை எப்படி வழி நடத்துகிறாரு போர்க்களத்தில் வழிநடத்துகிறாரு போருக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்கிறாரு அல்லது வந்து நாட்டில் வந்து பஞ்சத்தை தவிர்க்கிறாரு கொள்ளை நோயை அழிக்கிறாரு அவருடைய கோபம் நீங்கும் போது கொள்ளை நோயும் மறைந்து போகிறது சொல்லிக்காட்டின மூலமாக அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையில் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு இறைவனாக தன்னுடைய பராமரிப்பின் தன்மைகள் வெளிப்படுத்துகிற ஒரு இறைவனாக இருக்கிறார் அப்போ வந்து ஒரு நல்ல ஞாபகத்தில் இருக்குது ஒரு அம்மா வந்து சொல்லிக்கிட்டு அழுதாங்க நான் எங்கள் யஜமானியமாட்ட போய் சொன்னேன் அம்மா எங்கள் பொண்ணு கல்யாணம் குப்பத்தில் தான் இருக்குது அவசியம் நீங்கள் வரணும் நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு பெருமையாக இருக்குமா என்று சொன்னேன் அந்த மாதிரி பத்திரிக்கை வாங்கிட்டு பார்த்துட்டு நான் வந்தால் உனக்கு பெருமையாக இருக்கும் ஆனால் எனக்கு பெருமையாக இருக்காதே அப்படின்னு சொன்னாங்க சாமி அப்படின்ட்டு வந்தாங்க அந்த சகோதரி சொன்னது போல சில சமயத்தில் நம்ம உதவும் போதோ நமது விரிக்கும் விரிக்கும்போதோ நம்முடைய தகுதியையும் நம்முடைய நிலையும் நம்ம எண்ணி பார்த்து அது மாதிரி நடந்துக்கணும் நம்முடைய ஈகோ போகாமல் நம்முடைய கெத்து போகாமல் இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் ஆனால் ஒரு இறைவனை பாருங்கள் எந்த இடத்துல யாருக்கு தேவையோ அந்த இடத்துல இறங்கி போய் உதவுகிற ஒரு நல்ல இறைவனை நாம் கண்டு ரொம்ப அழகான ஒரு காட்சி இது எந்த இறைவன் பாலைவனத்திலே மண்ணாவை பொழிந்து காத்தாரோ அதே இறைவன் கொள்ளை நோய்களை நீக்க

பாருங்க இந்த கடவுள் வந்து தூய்மையின் கடவுளாக இருக்கிறார் உன் காணிகளைக்காக கலற்று அருகில் வாய் என்று அழைத்த இறைவன் அவரை முடியாதவராக தன்னை வெளிப்படுத்துகிற பகுதியையும் இந்த வரலாற்று புத்தகங்களில் நம்ம பார்க்கிறோம் இந்த பராமரிக்கும் இறைவன் மீது பற்று கொண்டு வாழ இந்த பகுதியில் நம்மை அழைக்கிறது அன்றாட வாழ்க்கையிலும் இந்த இறைவன் நமக்கு உணவும் முறையிலும் உறைவிடமும் தந்து நம்மை பாதுகாக்கிற இறைவனாக இருக்கிற நம்மை கண்டுகொண்டும் என்றால் அவர்பால் நம் கொள்கின்ற பற்று மிக மேலானதாக இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சென்னையிலே முதியோர் இல்லத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் குறைவான வருமானம் ஒரு சகோதரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பணியாற்றுறோம் அவருடைய வருமானம் அப்புறம் தலைமை வருகின்ற ஒரு சிறு தொகை இவர்களைக் கொண்டு அந்த முதியர் இல்லத்தை நடத்த வேண்டும் ஒரு கட்டத்திலே மாதத்தின் இறுதியில் கிட்டத்தட்ட சாப்பாடு இல்லாத ஒரு நிலை விடுகிறது தலைமை சகோதரி கலங்குகிறார் சற்றே மனம் சஞ்சலம் அடைகிறார் என்னாகுமோன்னு சொல்லிட்டு அப்போ மாலை வழிபாட்டிற்காக வந்திருக்கிற மற்ற சகோதரிடம் சொல்கிறார் நம்முடைய கையிருப்பு மிக குறைவாக இருக்கிறது உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையாக இருக்கிறது அன்றாட உணவை என்று வலிமையோடு ஜெபிப்போம் என்று சொல்கிறாங்க சகோதரர்களும் அந்த செய்தியில் உள்வாங்கிறாங்க ஒரு அழகான ஜபம் ஜெபிக்கிறாங்க ஜெபிச்சுட்டு கடவுள் கையில் அவர் பார்த்துக்குவார் இது அவருடைய இல்லம் கருணை இல்லம்னு மெர்சி ஹோம்னு பேர் வச்சுருக்கிறோம் அவருடைய இல்லம் அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் வெளியே வராங்க வெளியே வந்து பார்த்தா அந்த உள்ளூர் பிரமுகர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் என்னங்க அப்படின்றாங்க அம்மா உங்களை தான் பார்க்க வந்தாங்கம்மா எங்களுடைய கட்சிக்காக உணவு சமைப்பெருக்காக வாங்கியிருந்தோம் ஒரு சில காரணங்களால் மி மிகுதியாக ஆகிடுச்சு வந்த ஜனம் வரல எங்கே கொடுக்குன்னு தெரில முதலத்தில் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க கொண்டு வந்திருக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த சகோதரி வந்து கண்ணீர் விழா குறையாக அந்த சகோதரியை பார்த்து நன்றி சொல்கிறாரு பகிர்ந்து கொள்ளும்போது அந்த மனதிற்குள்ளாக இருந்த ஒரு பூரிப்பும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் இந்த கண்களால் உணர முடிந்தது மிர்சி ஹோம்னு பேர் வச்சோம் ஃபாதர் ஆனால் ஒரு நாளும் கடவுளுடைய கருணைங்களை வந்து குறைவுபடுத்ததை நாங்கள் பார்த்ததில்லை என்று சொன்னார்கள் இந்த இறைவன் வரலாற்றில் வெளிப்படுத்திய இறைவன் அன்றாட வாழ்க்கையிலும் நம்ம நம்மோடு வந்து நம்ம வழிநடத்துகிறான் என்பது அழகான செய்தி இப்போ இந்த மரிசிவம் பற்றி ஒரு சின்ன செய்தி சொன்னாலும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அந்த இறைவன் பல இடங்களில் பல விதங்களில் உதவி செஞ்சுருக்கிறார் அது வந்து நம்ம மறுக்கவும் முடியாது மறக்கவும் கூடாது அதுதான் வந்து ஒரு அழகான செய்தி அடுத்தபடியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த பத்தகங்களிலே காண்கிற இன்னும் ஒரு அழகான செய்தி கால் டு கம்யூனிட்டி அதாவது குழுவாக வாழ சமூகமாய் வாழ இறை சமூகமாய் வாழ இறைவன் அழைக்கிறார் என்பதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள் அது வந்து ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற ஒரு அழகான செய்தி அது இணைச்சட்ட வரலாற்று நூலாசுருடைய அடிப்படை கருத்தும் கூட வி ஆர் கால் டு பி எ கம்யூனிட்டி ஆஃப் காட் அந்த இறை சமூகத்தின் மனிதர்களாக உடன்படிக்கின் உறவின் பங்காளிகளாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கருத்தை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அந்த இடத்தெல்லாம் ஆசிரியர் இடைச்சிரலாக சொருகி மக்களுக்கு நினைப்படுத்தி கொண்டே வருவார் ஏனென்றால் நாடு கடத்தப்பட்ட பொழுது அந்நிய நாட்டிலே திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு வாசிப்போமே திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு பாபுலூனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் அங்கிருந்த அலறி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம் ஏனெனில் அங்கு எங்களை சிறையாக்கினோர் எங்களை பாடும்படி கேட்டனர் எங்களை கடத்தி சென்றோர் எங்களை மகிழ்ச்சி பாயசிக்குமாறு கேட்டனர் சியோனின் பாடல்களை எங்களுக்கு பாடி காட்டுங்கள் என்றனர் ஆண்டவருக்கு உரித்தாகும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கெனும் பாடுவோம் எருசிலேமே நான் உன்னை மறந்தால் என் வழக்கை சூம்பி போவதாக உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எரிசிலைமை கருதாவிடில் என் நான் மேல்வாயோடு ஒட்டி கொள்வதாக அந்த பகுதி ரொம்ப அழகான பகுதி திருப்படம் நூற்றி முப்பத்தி ஏழு நாடுகப்பட்ட மக்கள் அந்நிய தேசத்தில் அதிகாரிகளுடைய அவல சொல்லுக்கும் அவல பேச்சுக்கும் காயப்பட்டு ஒரு கதறி புழம்புகிற ஒரு பாடலை திருப்படம் நூற்றி முப்பத்தி எட்டில் வாசிக்கிறோம் அதை வந்து போனியம் என்கின்ற அந்த குறுந்தகட்டில் இசை வழிப்பாளையில் மைக்கேல் ஜாக்சன் வந்து பைதரிவஸ் ஆஃப் பாபிலோன் என்ற பாடலை இந்த பாடலின் பின்னணியில் தான் பாடியிருப்பார் ரொம்ப அழகான பாடல் உலக புகழ்பெற்ற பாடல் அந்த நாடுகடத்தப்பட்ட மக்களுடைய மனநிலையை மனத்துயரை வலுவிழந்த நம்பிக்கையற்ற தன்மை இந்த பகுதி அழகாக சுட்டிக்காட்டுது அதனால தான் கடவுள் வந்து சொல்லும்போது சொல்வார் ரொம்ப அழகாக சொல்வார் ஏசியா புத்தகத்தில் உங்களை மீட்க இயலாதவாறு என் கரங்கள் புருகி விடவில்லை அப்படிம்பார் அது வந்து மொழிபெயர்ப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய உண்மையான அர்த்தம் நினைக்க லே உன்னை காப்பாற்ற முடியான்னு நினைக்கிறியா நான் இருக்கிறேன் என்னால் முடியும் என்று அழகை திரும்ப திரும்ப சொல்வார் அது ரொம்ப அழகான ஒரு கருத்து எதற்காக இந்த மக்கள் ஒரு சமூகமாய் வாழ அழைக்கப்பட்டார்கள் என்பது அந்த உடன்படிக்கின் உறவும் மாறாத உடன்படிக்கின் உறவாக இருக்க வேண்டும் எந்த இடத்திலும் சிதறாமல் எந்த இடத்திலும் சிதிலமடையாமல் அந்த உறவை பேணி ஆக வேண்டும் என்பதை ஆசிரியர் ஒவ்வொரு இடத்திலும் அடிக்கொண்டுட்டு காட்டுகிறார் எதற்காக பார்த்தோம்னாக்க இஸ்ராயல் மக்கள் ஜெபிக்கும்போது மட்டுமல்ல சமூகமாய் வருவது பண்டிகை கொண்டாடும் போது அதே போல போருக்கு புறப்பட்டு போகும்போது அல்லது பொது காரியங்களை செய்யும்போது குழுவாய் குடும்பமாய் அவர்கள் கூடி வருகிறார்கள் ஒரு இடத்துல தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்க எல்லாருக்கும் தண்டனை ஒரு இடத்துல வெற்றி வெளிப்பட்டாங்கன்னா எல்லாருக்கும் பரிசு அந்த ஒரு சமூக உணர்வை இந்த புத்தகம் மறைமுகமாக ஊட்டிக்கொண்டே இருக்கிறது ஏனென்றால் நாடுகளுடைய மக்களுக்கு தேவைப்பட்டுவது ஒருங்கிணைந்த தன்மையும் துருமி என்ற நம்பிக்கையும் மீண்டும் வாழ்வோம் என்கின்ற எதிர்காலத்தை பற்றிய நேர்மறை எண்ணத்தை விதைக்க வேண்டியது கடமை ஆசிரியர் செவ்வனே செய்கிறார் எல்லாம் மடிந்ததென்று விழுந்தாலும் விடிந்ததென்று ஆண்டு நம்ம இழை செய்வார் என்ற ஒரு செய்தியை இந்த பகுதி ரொம்ப அழகா ஆணித்தரமாக மக்கள் மத்தியில் வைக்குது அது ரொம்ப முக்கியமான கருத்து கால் டு கம்யூனிட்டி இன்னொரு கருத்து வந்து தாவீத அரசர் சாலமோன் அரசர் சவுல் அரசர் இவர்கள் எல்லாம் சமூகத்தின் தலைவர்கள் ஒரு குடும்பத்தினோ அல்லது ஒரு குளத்தின் மனிதர்களாக அல்ல மாறாக யூதாவினுடைய சிங்கமாய் தாவீதும் பெஞ்சமின் குளத்தினுடைய கொழுந்தாய் சவுலும் தாவீதினுடைய தவ புதல்வனாய் சாலமோனும் வந்தாலும் இவர்கள் சமூகத்தின் மக்களாக சமூக தலைவர்களாக சித்தரிக்க பொது பன்மை கொண்டவர்களாக பொதுமை பண்பிலே சிறந்து விளங்கி மக்களை ஆண்டு வழி நடத்துவர்களாக ஆசை படம் பிடித்து காட்டின வி ஆர் ஒன் கம்யூனிட்டி ஆஃப் காட் இறை சமூகத்தின் மக்கள் இறை உடன்படிக்கையினுடைய பங்காளிகள் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி நம்மை நல்வாழ்வுக்கு அழைக்கிற ஒரு அருமையான பண்பு இன்றைய நாட்களிலும் இந்த உணர்வு நமக்குள்ளாக விஞ்சி நிற்க வேண்டும் நாம் அனைவரும் உடன்படிக்கையினுடைய உறவின் பங்காளிகள் என்பதையும் இறை சமூகத்தினுடைய அங்கங்கள் என்பதையும் ரொம்ப நாம் உணர்ந்தோம் என்றால் நம்முடைய வழிபாடு நம்முடைய கிறிஸ்துவ அருள்வாழ்வு வாழ்வு பகிர்வின் வாழ்வு மிகுந்த மகிழ்ச்சியும் பலனையும் தரும் பல சமயத்தில் நாம் வந்து இறை உறவினுடைய பங்காளிகளாக இருந்தாலும் கிறிஸ்துவின் மறையுடலின் முக்கிய உறுப்புகளாக இருந்தாலும் தனித்தனி தீவுகளாய் வாழ்கிறோம் நான் எனது என்ன என்னுடையது எங்களுடையது என்கின்ற அந்த பிரிவினை எண்ணங்கள் நம்மை நிறை பலனை தராத மனிதர்களை மாற்றுகிறது இறை சமூகமாக இறை உடன்படுக்கின் பங்காளிகளாக நாம் வாழ அழைக்கப்பட்டோம் என்று சாமியல் புத்தகத்தினுடைய இறையலை சிந்தித்து பார்க்க வேளையில் ஒரு அழகான கருத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அதாவது கருதினால் தாக்லே என்கிறவர் ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்லுகிறார் வியட்நாம் திருச்சபையும் இந்திய திருச்சபை ஒப்பிட்டு சொல்கிறார் வியட்நாம் திருச்சபை உயிரோட்டமுள்ள திருச்சபையாக வளரும் திருச்சபையாக மலரும் திருச்சபையாக உயிரோட்டமுள்ள திருச்சபையாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் வேத கலாபனை துன்பம் சாட்சி வாழ்வுக்கு எதிரான போராட்டங்களை வெகுவாக சந்தித்தார்கள் அதனால் அவருடைய விசுவாசம் உயிருள்ளதாய் பரவுவதாய் பற்றி எறிவதாய் இருக்கிறது அதே சமயத்தில் அதே நாட்களில் அதே மிஷினரிமார்களினால் பெற்றுக்கொண்ட நம்முடைய இறை விசுவாசம் ஒரு தூங்கும் சிறுத்தைப் போல இருக்கிறது காரணம் துன்பம் என்ற உலகிலே நாம் பரிசோதிக்கப்படவில்லை என்று சொல்லி அழகான ஒரு கருத்தை சொல்வார் இந்திய திருச்சபை துன்பத்திற்கும் சாட்சிய வாழ்விற்கும் சவாலை சந்திப்பதற்கும் சோ அந்த சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ளவில்லை ஒருவேளை வந்தால் அது உயிருள்ள திருச்சபையாய் வளமான திருச்சபையாய் மாறும் என்று ஒரு கருத்தை விட்டு சென்றார் மனதிற்குள்ளாக அவருடைய மறைவுரை கேட்டபொழுது பல சமயத்தில் ஆம் என்று தான் சொல்லப்படுகிறது பேருத்தினுடைய திருமடலில் அழகாக சொல்லுவார் உயிரை கொடுக்கும் அளவிற்கு நீங்கள் இன்னும் சோதிக்கப்படவில்லை என்று ஒரு வார்த்தையை அவர் சொல்வார் நம்முடைய சமூகமாய் வாழ்வது என்பது நமக்குள்ளாய் உறுதிப்பாட்டையும் நமக்குள்ளாய் ஒரு வீர வைராக்கியத்தையும் தரும்போது எப்படிப்பட்ட இடர்பாடுகளும் எப்படிப்பட்ட சவால்களும் புறத்தேர்ந்து வரும்போது ஒன்றுபட்டு சவாலிக்க நமக்குள்ளாய் வல்லமை பிறக்கும் அந்த ஒரு சமூகம் இறை உடன்படிக்கையின் உறவின் பங்காளின்ற உணர்வு வராத வரைக்கும் நாம் பிரித்து வைக்கப்பட்ட பசுகளைப் போல சிங்கம் வந்து அடித்து செல்லப்பட காத்திருக்கிற இறைகளாகத்தான் இருப்போம் என்பது நம்முடைய எண்ணம் அதை நம்ம மறந்துவிடக்கூடாது அந்த இறை சமூகமாய் வாழ என்பது உன்னதமான ஒரு கொடை அது சவால் மிகுந்ததும் கூட அதுவே இன்றைய வாழ்வில் நம்மை கட்டி இணைக்கும் சக்தியாக இருக்கும் என்பதிலும் துளியும் ஐயம் கிடையாது தந்தையவர்களே இறையல் கருத்துக்களை அழகாக சொன்னீர்கள் இறை பராமரிப்பு இறைனுடைய தேர்ந்து கொள்ளுதல் இறை வழிநடத்துதல் இறைனுடைய பிரசன்னம் அழகாக சொன்னீர்கள் இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒன்று இறைவனும் இடமும் இடமும் இறையலும் அதனோடு சேர்ந்து வருகின்றது இந்த இந்த கருத்தையும் எவ்வாறாக பார்க்கலாம் இந்த புத்தகத்தை எவ்வாறாக பார்க்கலாம் என்பதையும் நாங்கள் கொள்ள ஆர்வமாக இருக்கின்றோம் அழகான ஒரு கேள்வி நல்ல கேள்வி இந்த ஒன்று சமில் ஏழு பதினான்கு வாசிப்பே ஒன்று சமில் ஏழு பதினான்கு எக்ரோன் முதல் காத்து வரை இஸ்ரேலிடமிருந்து பெலிஸ்தியர் கைப்பற்றியிருந்த நகர்கள் இஸ்ரேலுக்கு திரும்ப கிடைத்தன பிலிஸ்தியரின் கை நின்று இஸ்ரேலர் தங்கள் எல்லைப் பகுதிகளை மீட்டு கொண்டனர் மேலும் இஸ்ரேலருக்கு எமூரியருக்கும் இடையே அமைதி நிலவிற்று இப்போ நம்ம நல்லா பார்த்தோம்னாக்க இறைவன் அப்ரகாமுக்கு வாக்கு கொடுக்கிறார் பாழும் தேனும் பொழியும் காணான் தேசத்திற்கு என்று அந்த வாக்குறுதி மோசேவுக்கும் மோசேவின் வழியாக யோசுவாவுக்கும் யோசுவின் வழியாக நீத்திரம் கொடுக்கப்படுகிறது இப்போ இந்த புத்தகங்களில் தாவீதின் வழியாக வழியாக இறைவன் கொடுத்த வாக்குறுதியின் நாட்டை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளார்கள் என்பதை ஆசிரியர் அழகாய் அடிக்கோட்டிட்டு சொல்கிறார் இந்த நாடு இவர்களுக்கு சொந்தமானது என்ற கருத்தும் அடிக்கடி வலியுறுத்தப்படுகிறது ஒன்று சாமில் இருபத்தி ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசிப்போமே ஒன்று சாமில் இருபத்தி ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள் பின்னர் தாவீதும் அவர்தம் ஆள்களும் புறப்பட்டு கெசூரியர் கிர்சியர் அமலோக்கியர் ஆகியோரை கொள்ளையடித்துச் சென்றனர் ஏனெனில் சூர் தொடங்கி எகிப்து நாடு வரை உள்ள நிலப்பகுதியில் பண்டை காலந்தொட்டு இவர்கள் குடியிருந்தனர் தாவீது அந்நாட்டை தாக்கிய போது ஆண் பெண் எவரையும் உயிரோடு விட்டு வைக்கவில்லை ஆனால் ஆடு மாடுகள் எருதுகள் கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடைகள் ஆகியவற்றை கைப்பற்றி கொண்டு ஆக்ஸிடம் திரும்பி வந்தனர் ஓகே அப்போ வந்து தாவீது எப்படி அந்த உடன்படிக்கின் நாட்டை முற்றிலும் இறைவனுக்கு சொந்தமாக்கி மக்களுக்கு அதை உடமையாய் மாற்றுகிறார் என்ற கருத்தை மிக வலியுறுத்தி சொல்கிறது அதை போலவே வாக்களிக்கப்பட்ட நாடு என்று சொல்லப்படுகிற தொடக்க நூலிலும் விடுதலைப் பயண நூலிலும் இணைச்சட்ட நூலிலும் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற அந்த வாக்குறுதியின் நாடாக இந்த மக்கள் அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார் அந்த வாக்குறுதியின் முதல்வனாக தாவீது மக்கள் மத்தியில் செயலாற்றுகிறதையும் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது இன்னும் ஒரு பகுதியில் சொல்ல போகணும்னாக்க இந்த தா தாவீது எங்கெல்லாம் போர் தொடுத்து போனாரோ அங்கெல்லாம் மாண்டு அவரோடு இருந்தார் என்ற ஒரு செய்தியை இந்த பகுதி வலியுறுத்தி சொல்கிறது எதற்காக அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ப்ராஃபஸி ஃபுல்ஃபில்மெண்ட் இறைவாக்கு நிறைவேறுதல் என்கின்ற அந்த இரு கருத்துக்களும் இனிச்சட்ட வரலாற்று நிர்வாகிகளுடைய அடிப்படை கருத்து அந்த கருத்திலே முன்னே கொடுக்கப்பட்ட இறை வாக்குறுதி இங்கே நிறைவேறுகிறது என்பதை ஆசிரியர் அடக்காய் அது நிறைவேற்றிக்கொண்டே வருகிறார் பவுலுடுகிறார் கூட தன்னுடைய திருமடலில் ரொம்ப அழகாக சொல்வார் இறைவன் தன் தந்த கொடையும் அழைப்பையும் திரும்ப பெற்றுக் கொள்வது கிடையாது என்று அழகாக சொல்லுவார் என்னுடைய பரிசாக நிலம் விசால்மல் கொடுக்கப்படுகிறது அந்த பரிசை பெற்றுக்கொண்டு தக்க வகையில் அதை பயன்படுத்தி வாழ அழைக்கப்படுகிறார்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தபடியான இன்னொரு அழகான செய்தி இன்னொரு இறையியல் வந்து இறை பிரசன்னம் இறைவனுடைய பராமரிப்பை பற்றி நம்ம பார்த்தோம் இறைவனுடைய பிரசன்னத்தை பற்றி இந்த புத்தகம் மிக அழகாய் வலியுறுத்தி சொல்கிறது குறிப்பாக ஒன்று சாமியல் மூன்று பத்தொன்பது வாசிப்பமே சாமுவேல் வளர்ந்தான் ஆண்டவர் அவனோடு இருந்தார் ஓகே சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை அது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்து இறை பிரசன்னம் வந்து உறுதிப்படுத்துகிற பிரசன்னமாக வலிமைப்படுத்துகிற பிரசன்னமாக நம்மை ஆளுமை நிறைந்த மனிதர்களை மாற்றுகின்ற பிரசனமாக இருப்பதை ஆசிரியர் அடிக்கப்பட்டுவிட்டு சொல்லுகிறார் இப்போ இந்த சாமியில் அழைத்த இறைவன் எப்படிப்பட்டவராய் அவருக்கு இருக்கிறார் தன்னுடைய பிரசன்னத்தினால் அவரை நிறைவித்து இறை வார்த்தையினால் நிரப்பி மக்களுக்கு பணியாற்ற அனுப்பி வைக்கிறார் அதுதான் வந்து ஒன்று முதல் மூன்று வருள அதிகாரங்களில் நாம் பார்க்குறோம் அதே போலவே ஒன்று சாமியில் பதினாறு பதிமூன்று வாசிப்பமே ஒன்று சாமியில் பதினாறு பதிமூன்று உடனே சமுவேல் என்னை நிறைந்த கும்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது சாமிவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார் திருப்பொழிவு என்பது இப்பே மொழியிலே மொஷியாஹ் என்றும் மசாஹ் என்றும் சொல்லப்படுகிறது அந்த திருப்பொழி பெற்றவுடன் ஆண்டோரின் நாவி அவரோடு இருந்தது பதினெட்டாம் வசனத்து வாசிப்பமே அதே அதிகாரத்தில் பதினாறு பதினெட்டு பணியாளர்களில் ஒருவன் இதோ பெத்திலையமை சார்ந்த ஈசாயின் மகனை பார்த்தேன் அவன் யாழ் மீட்டுவதில் வல்லவன் வீரமுள்ளவன் போர்த்திறன் திறன் பெற்றவன் பேச்சுத்திறன் உடையவன் அழகானவன் மேலும் ஆண்டவர் அவனோடு இருக்கிறார் என்றான் எவ்வளவு அழகான ஒரு இன்னுடகின்னு பாருங்க பேச்சுத்திறன் மிகுந்தவன் அழகானவன் யாழ் மீட்டதில் வல்லவன் போர்க்கலைகளை சிறந்தவன் ஆண்டவனோடு இருக்கிறார் அந்த திறமைகளினுடைய மகுடமாக இருப்பது யார் என்பதை கடைசியாக சொல்கிறார் ஆண்டவனோடு இருக்கிறார் அவ்வளோ திறமைசாலியாக இருக்கிறான் ரொம்ப அழகான ஒரு கருத்து அது நம்முடைய திறமைகளுக்கும் நம்முடைய பொட்டன்ஷியாலிட்டிஸ் கேப்பபிலிட்டிஸு டேலண்ட்ஸு கிஃப்ட்ஸு எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த முன்பு சாமியின் மிக அழகாய் சித்திரத்து காட்டுகிறது தாவீதுக்கு எங்கே இருந்த அந்த ஆற்றல் வந்தது தாவீதுக்கு எங்கே இருந்த வல்லமை வந்தது தாவீதுக்கு எங்கே இருந்த மதியுகம் வந்தது யா தாவீதுக்கு எங்கே இருந்த யாக ராஜதந்திரம் வந்தது என்றெல்லாம்

சென்று தன்னுடைய கடவுள்களுடைய பலிப்பீடங்களுக்கு முன்பாக அதை வைக்கிறார்கள் விடியற் பார்க்கின்ற பொழுது அவருடைய தெய்வங்களுடைய சிலைகள் கீழே விழுந்து உடைந்து கிடப்பதையும் ஆடின் உடம்புடுக்கின் பேழை தனியே இருப்பதையும் காண்கிறார்கள் ஒரு ஹீரோ கிரியேட்ஸ் அ பியூட்டிஃபுல் சக்ஸஸ் ஸ்டோரி அதை போலவே உடன்படிக்கின் பேழை அவர்களோடு இருக்கும்போது பில்லுசுகள் மத்தியிலே மூலக்கட்டிகளும் கொள்ளை நோய்களும் வருகிறது தாங்க முடியாத வழியினாலும் வேதனையாலும் அல்லருட்டு தகவல்கிறார்கள் அவர்களுடைய நிலைகளிலே பழி செலுத்தி அந்த உடன்படிக்கின் பேலையை யாரும் பூட்டாத எருதினுடைய மேலே முகத்துடையை மாட்டி வண்டின் வைத்து அனுப்பி வைக்கிறார்கள் அப்போ ஒரு தாவீது கோடியாத்தை சந்திக்கிறதை போல உடன்படிக்கின் பேலை தானாக சென்று அந்த பில்சுகள் வென்று வெற்றியாய் திரும்புகிறதை ஆசிரியர் அந்த உடன்படிக்கின் பேலையை ஒரு கதாபாத்திரமாக மாற்றுகிறார் அந்த இறை பிரசனம் இருக்கும்போது யாரும் அவர் எதிர்த்து நிற்க முடியாது என்கிற ஒரு அழகான செய்தியை வலிமையாக சொல்கிறார் அதே போலவே சவுல் வந்து வந்து அரசனாக இருக்கிறான் அரசனாக இருக்கிறான் எதிரிகளை வென்றொழிக்கிறான் போர்த்துடன் மிகுந்தவன் இஸ்ராயலில் யாரும் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய வனப்புக்கும் அவனுடைய உயரத்திற்கும் ஈடாக யாரும் இல்லை ஆனால் அப்பேற்பட்ட சவுலை சாம்பில் ஒற்றை வார்த்தையினால் நிராகரிக்கிறான் ஏன்னா சாம்பலோடு ஆண்டவர் இருந்தார் இனி இதயங்களே இதுவரை நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் போத்துக்கடான முன்னுரைக்கு உரைக்கு இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் அதிகாலில் எழுந்தார் கழுதியை அழைத்தார் விறகு கட்டில் வெட்டி கொண்டார் நெருப்பை மூட்டதற்கான எண்ணெய் எடுத்துக்கொண்டார் கத்தியை பிடித்துக் கொண்டார் பையனை கரத்தில் பிடித்துக் கொண்டு நடை கட்டினார் அந்த அன்கண்டிஷனல் ஒபீடியன்ஸ் அதான் வந்து அவர் வந்து தலைவராக மாற்றுது இந்த ஒன்று சாமில் பதினைந்து இருபத்தி ரெண்டு வசனம் வந்து ஒரு ரெவல்யூஷனரி ஒக்காபுலரி ஒரு புரட்சியின் வார்த்தை ஒரு எரிபலி தகனப்பலி நீர்மப்படையல் நன்றி பலி ஆடும் மாடு ரத்தம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர் சொல்கிறாரு